ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்குமே வணக்கம். வெல்கம் பேக் டு ஷர்பீம். நானும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டே டூக்கான மேக்கோவர் தான். இது பார்த்திங்கன்னா ஒரு ஆஃபீஸ்க்கு காலேஜுக்கு சூட்டபுளான ரொம்பவே சிம்பிளாக நம்ம பண்ணுற ஒரு ஃபேஸ் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் தான். ஆல்ரெடி நம்ம சேனலை கண்டினியூவாக பார்க்குறவங்களுக்கு தெரியும், பட் வந்து நியூ சப்ஸ்கிரைபராக வந்திருந்தாலும் இல்லை இந்த வீடியோ தான் ஃபஸ்ட் டைமே நீங்கள் வந்து என்னோடய சேனல்லையோ இல்லை என்னோடய வீடியோவே ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னாலும் தெரிஞ்சிருக்காது. நான் வந்து கண்டினியூஸாக 7 days வந்து ஒரு சேலஞ்சிங் வீடியோவாக போடுறேன். ஆஃபீஸ்க்கும் காலேஜுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி ஹேர் ஸ்டைல் அண்ட் ஃபேஸ் மேக்கப் பண்ணுற மாதிரி ரொம்ப ரொம்ப சிம்பிளானது தான். ரொம்ப ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ்லாம் இல்லாமல் நார்மலாக நம்மள்கிட்ட பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிற மாதிரி ப்ராடக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்து எப்படி மேக்கப் பண்ணுறது, ஒரு ஆஃபீஸ் லுக் அண்ட் காலேஜ் லுக் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு. வழக்கம் போல் நான் லிப் பாம் யூஸ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிவிட்டு லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டேன். ஃபஸ்ட்டே லிப்ஸ்டிக் மட்டும் போட்டுக்கிட்டேன். பேலன்ஸ் மேக்கப் வந்து நம்ம ஹேர் ஸ்டைல் முடிச்சுட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு. ஸோ எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு வேவியான ஒரு லுக் இருக்கும் ஹேர் ஸ்டைல். அதுவும் ஃப்ரண்ட்டில் தான் ரொம்ப கொஞ்சம் வேவியாக இருக்கும், அதர்வைஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஹேர் ஸ்டைல் இருக்கும். சில பேருக்கு ஃபுல்லாகவே கேர்ள்ஸாக இருக்கும், பட் எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் மட்டும் வேவியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம தலை பின்னுறப்பெல்லாம் வந்து அது கொஞ்சம் ஸ்ட்ரைட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் மட்டும் பஃப் வைக்கிற மாதிரி நம்ம க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த ஹேர் ஸ்டைல் நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எனக்கு வேவியாக இருக்கிறதுனால மொத்தமாக எல்லா ஹேரையும் சேர்த்து நான் வந்து கிளிப் போட்டால் அது பவுன்ஸியாகவே எனக்கு காட்டாது. அந்த குட்டி ஹேர்லாம் வந்துடும், அது வேவியாக வந்து ஆட்டோமேட்டிக்காகவே ஒரு ஸ்ப்ரிங் ஸ்ப்ரிங்காக தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டிஷனாக பிரித்து கிளிப்புமே அது மாதிரி பிரித்து அந்தந்த ஹேருக்கு நம்ம வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு தான் இன்றைக்கான பிளான். எனக்கு வந்து பவுன்ஸியாக ஒரு ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு ஹேர் வேணும் அப்படின்னா நான் இப்படி தான் அந்த ஹேர் ஸ்டைல் பண்ணுவேன். இந்த ஹேர் ஸ்டைல் ஏன் இன்றைக்கி நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நம்மளும் நிறைய பேருக்கு இந்த ஹேர் இதை மாதிரி தான் இருக்கும். ஹேர் ஃப்ரண்ட்டில் மட்டும் நிறைய முடி வந்து கொட்டி போய் இல்லை உடஞ்சி போய் குட்டி குட்டி ஹேர் நிறைய இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து எந்த ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் அந்த முடி குட்டி முடி முன்னாடி வந்துடுது அப்படிங்கிறதுனால வேறு ஹேர் ஸ்டைல் மாற்றி பண்ண மாட்டாங்க. ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு பார்ட்டிஷனாக நம்ம பிரிச்சுட்டு நம்ம கிளிப் போடுறது பார்த்திங்கன்னா ரெண்டு முடியும் சேர்த்து முறுக்கிட்டு கிளிப் போடணும். அப்படி போட்டோம்னா அந்த முடி வந்து லூஸ் ஆகி இறங்காமல் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃப்ரீயாக அப்படியே விட்டாலும் விடலாம், இல்லை கேட்ச் கிளிப் போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு ஜடப்பினி போட்டுடலாம். பட் எனக்கு இன்னும் ஒரு ஸ்டெப் வந்து இதை மாதிரி பிரித்து கிளிப் போடணும் அப்படின்ட்டு இருந்துச்சு. அப்படி போட்டுட்டு பின்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு இருந்துச்சு. ஸோ அதனால் நான் அந்த மாதிரி போட்டாச்சு. ஸோ இந்த ஹேர் ஸ்டைலுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃபிரைட் மாதிரி நம்ம பின்னாலும் நல்லாயிருக்கும். பட் நான் இதோட அப்படியே விட்ட போகிறேன். இதான் என்னோடய ஃபைனல் ஹேர் லுக்கு. இது ரொம்ப சிம்பிளாக இருந்தாலும் கொஞ்சம் பவுன்ஸியாக வேணும், ஃப்ரண்ட்டில் வந்து குட்டி குட்டி ஹேர் நிறையா இருக்குது அப்படின்னா இது கண்டிப்பாக மேட்ச் ஆகும். ஃப்ரண்ட்டில் ஒரு பவுன்ஸியான ஒரு ஹேர் லுக் வேணும், குட்டி ஹேர் இருக்குது ஃப்ரண்ட்டில் நிறையா அப்படின்னா அப்போ கண்டிப்பாக இந்த ஹேர் ஸ்டைல் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஹேர் ஸ்டைல் இது. நெக்ஸ்ட்டு ஃபேஸ்க்கு தான். ஆல்ரெடி நம்ம மாய்ஸ்சரைசர்லாம் போட்டு நம்ம ஸ்கின்னை வந்து கொஞ்சம் ப்ரெப் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா. இப்போ வந்து பவுடர் எப்பொழுதும் யூஸ் பண்ணுவேன். ஸோ கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி காட்டலாமே அப்படின்னு சொல்லி காம்பேக்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ என்னோட ஷேடுக்கு காம்பேக்ட் யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு வேண்டாம் இதையும் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்னா பவுடரே யூஸ் பண்ணிக்கலாம். ஃபேஸில் வந்து கன்சீல் பண்ணாமல் இல்லை நம்ம ஃபவுண்டேஷன் எதுவுமே ஆட் பண்ணாமல் டைரெக்டாகவே காம்பேக்ட் பண்ணும் போதே ஒரு ஷேடு வந்து நமக்கு வந்து ஸ்கின் வந்து லைட்டாகி காட்டும். ஒரு ஷேடு நம்ம ஃபேஸ் அதிகமாக தெரியும் போது ஒரு பிரைட் டோன் கிடைக்குது நமக்கு. ஸோ அதனால் ஒரு காலேஜுக்கு ஆஃபீஸ்க்கு ஒரு பிரைட் டோன் நமக்கு வந்து போதும். ஸோ ஐப்ரோ ஃபில் பண்ணிக்கிறேன். பென்சில் நார்மல் வந்து 20 rupees அந்த மாதிரி இருக்கும்ல, அந்த பென்சில் தான் நான் இப்போ யூஸ் பண்ணது. ஸோ வந்து ஒரு ஆஃபீஸ் காலேஜ்க்கு யூஸ் பண்ணுறவங்க எடுத்தோடனே ரொம்ப ஹை எண்ட் ப்ராடக்ட்ஸ் காட்டக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் நான் எல்லாமே வந்து யூஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ 10 rupees வாங்குறதா இருக்கட்டும் இல்லை வந்துட்டு 1000 வாங்குறதா இருக்கட்டும், எது வச்சு வேணாலும் நம்ம பர்ஃபெக்ட் லுக் வந்து கொண்டுட்டு வரலாம். ஸ்டே தான் வந்து அதில் பெருசு. சிலது வந்து நமக்கு ஸ்டே கிடைக்காது, அதை நம்ம தான் வந்து ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி கொஞ்சம் மேட்ச் பண்ணிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து காஜல் யூஸ் பண்ணுறேன். காஜல் பார்த்திங்கன்னா எனக்கு இந்த காஜல் ரொம்ப ஃபேவரட்டான காஜல். ஸோ அதனால் லிக்விட் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் இது யூஸ் பண்ணிக்கிறேன். ஜெல்லை விட இது எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக இருக்கும், அதனால நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வந்து இப்போ ரொம்ப பிகினராக இருக்கீங்கன்னா ஸ்கெச் டைப் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மிடில் யூஸ் பண்ணதுக்கு அடுத்து நீங்கள் எண்ட்லேயும் ஸ்டார்ட்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ரொம்பவே ஈஸியாக பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து நமக்கு கொஞ்சம் ஷேக் ஆனாலோ இல்லை லேயர் அதிகமானால் கூட நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் நான் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு ஐ லுக். எனக்கு வந்து ஐ லுக் வந்து காஜலும் ஐலைனரும் சேர்த்து போடும் போது கொஞ்சம் ஹெவியாக தெரிகிற மாதிரி இருக்கும் என் கண்ணு பெருசாக இருக்கிறதுனால. அதனால தான் என்னோடய மேக்கப்பில் வந்து ஏதாவது ஒன்று மட்டும் நான் போட்டு காமிச்சிட்ருக்கேன். உங்களுக்கு குட்டி கண்ணாக இருந்தால் ரெண்டுமே போட்டுக்கலாம். ஸோ பிளாக் கலர் வந்து இதை மாதிரி சிம்பிளாக வைக்கிற பொட்டு தான் என்னோடய ஃபேவரட். உங்களுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோன் வச்சு வைக்கிறீங்க அப்படின்னா அது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வீடியோவை கண்டினியூவாக பார்த்தாலே தெரியும் சந்தனம் வைக்கிறது வந்து இப்போ ரீசெண்டாக நான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால் அதுவும் வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த காலேஜ் படிக்கும் போது எல்லா காலேஜ் கேர்ளோட ஒரு ஃபேவரட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேட்சிங்காக இயரிங் போடுறது, அதுக்கு மேட்சிங்காக பேங்கிள் போடுறது. ஸோ அதை தான் நம்மளும் ஃபாலோ பண்ணுவோமே அப்படிங்கிறதுக்காக இதில் நான் போட்டிருக்கேன். இது வந்து பிளாக் கலரில் இந்த
லைட் தெரியுது, பட் வந்து இது டார்க் கிரீன். ஒரு சடனாக ஒரு ஃபேஸ் மேக்கப் அண்ட் ஹேர் ஸ்டைல் பண்ணணும் அப்படின்னாலும் ரொம்பவே ஈஸியாக நான் வந்து மேக்கப்லாம் பண்ணியிருக்கேங்கிறதே தெரியக்கூடாது, பட் ஆனால் நான் பண்ணியிருக்கணும் அந்த மாதிரி சில பேர் நம்மள யோசிப்போம் இல்லையா. ஸோ அவங்களுக்குலாம் கண்டிப்பாக மேட்ச் ஆகும், ஏன்னா பெருசாக நம்ம ஹேர் ஸ்டைல் தனியாக பண்ணியிருக்கிற மாதிரியும் தெரியாது. அதே மாதிரி ஃபேஸ் மேக்கப் ரொம்ப ஹையாக ரொம்ப என்ன இவ்வளோ மேக்கப் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரியும் தெரியாது, ரொம்பவே சிம்பிளாக நீட்டாக இருக்கும். ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாலும் இல்லை பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நாளைக்கு நம்ம சேனலில் டே 3 க்கான வீடியோ வரும், அதை பார்க்க மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலான்றது பை ஃப்ரம் கீர்த்தி.